Hospitals. ரொமட்டா காட்டுனால இருந்தாங்க. சுகரு பிபி 25 வருஷமா இருக்கு. அம்மே இருந்துச்சு. இப்போ இங்கே 5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் நார்மலாக இருக்குதுங்க. எனக்கு வந்து நடக்க முடியாதுங்க, சரியாக நிற்கவும் முடியாது. எலும்புங்கள்லாம் வலி ரொம்ப உயிர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த எலும்பு வலியெல்லாம் இல்லை. உணவு கட்டுப்பாடு முறையும் கரெக்டாக இருக்குது. நல்லா அந்த முறையில் நல்லாயிருக்கு. கவனிப்புங்களும் நல்லாயிருக்கு. 10 வருஷமாக தலைவலி இருந்தது, கால் வலி இருந்தது, இடுப்பு வலியெல்லாம் இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எனக்கு இந்த மெடிசன் எடுத்தோன்னா ஒரு வாரத்திலே நல்லா இருந்தது ரிசல்ட்டு. தலைவலி இல்லை, கால்வலி இல்லை, நல்லா தூக்கம் வந்தது. இங்கே சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணப்போ ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. இவ்வளோ சீக்கிரம் ரெடியாகும் நானும் நினைக்கல. யாராக இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபெர்டிலிட்டி வரை எனக்கு இருந்துச்சுங்களே. 2 வருஷமாக வலி இருந்துச்சு. ஆத்தோர் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ 1 மாதத்துல எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஒரு மன உளைச்சல் இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இம்ப்ரூவ் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சேன். இப்போ 1 மாதத்துல எனக்கு 5 கிலோ குறைஞ்சிருக்கு. 78 கிலோ இருந்தது, 5 கிலோ குறைஞ்சி 73 கிலோ வந்திருக்கேன். நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாம் போய் மூச்சு இந்த நேரம் வந்திருந்தேன். அது வலி முட்டி வலி ஜாஸ்தி. இப்போ கொஞ்சம் குமிலாம் எல்லாம் செய்யலாம். முதல்ல குமிஞ்சால் வலி ஜாஸ்தியாகும். பரவாயில்லை. ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் ஜாயின் பெயின், மசில் பெயின், பாடி ஃபுல்லாக நீர். இங்கே இவட டயட்டெல்லாம் சொல்லி தொடுக்கணும். அதிண்ட கூட மெடிசினும் கூட ஆகும்போது, ரெண்டும் கூட ஆகும்போது சடனாக க்யூர் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கணும். எனக்கு இப்போ 100% க்யூர் ஆகி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, வெரிகோஸ் வெயின். இந்த நோய் எதனால வருது, எதனால நம்ம வந்து இதெல்லாம் தடுக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் நம்ம இதுக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மல் பிஎம்ஐயை பொறுத்து தான் நம்மளோட வந்து கால்கள் வந்து நம்ம வெயிட்டை தாங்குது. நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது இல்லை ரொம்ப நேரம் நிற்கும்போது, ரொம்ப நேரம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்களில் போகிற ரத்த ஓட்டம் வந்து பிளாக் ஆகுது. நரம்புகள் வெளியே தடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுருள் வர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு கால் வலி தெரியும். சரண் ஸ்டேசி மருத்துவமனையின் யூடியூப் குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேதா மற்றும் யோகா மருத்துவர் அஸ்விதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, வெரிகோஸ் வெயின். இந்த நோய் எதனால வருது, எதனால நம்ம வந்து இதெல்லாம் தடுக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் நம்ம இதுக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உணவு முறைகள் மற்றும் யோகா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த நோயை பற்றி நான் தெளிவாக ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். முதல்ல வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன? நம்ம உடம்பில் 13,000 நரம்புகள் ஓடிட்டு இருக்கு. இந்த நரம்புகள்லே முக்கியமான நரம்புகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காலில் உள்ள நரம்புகள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சேரில் உட்காந்துருக்கும் போது நம்ம ஹோல் வெயிட்டையும் தாங்குறது அந்த சேர் தான். அந்த சேரில் உள்ள 4 கால்கள் தான் நம்மளுக்கு தூணாக இருந்து நம்மளோட ஓவர் வெயிட் எல்லாத்தையுமே அது தாங்கிக்கும். மனிதனோட இயற்கையான ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்கள் தான். நம்ம 2 கால்கள் தான் நம்மளோட ஹோல் பாடி வெயிட்டுமே தாங்குது. நம்ம இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், ஸ்டாண்டு மேலே டிவி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 கிலோ டிவியை ஒரு 2 கிலோ ஸ்டாண்டு மேலே வைக்க முடியாது. அதுக்குன்னு வந்து ஒரு 10 கிலோ ஸ்டாண்டு வேணும். அதே கான்செப்ட் தான் நம்ம பாடிக்கும். நம்ம பாடி வந்து நம்ம பாடி வெயிட் நம்ம நார்மல் பிஎம்ஐயை பொறுத்து தான் நம்மளோட வந்து கால்கள் வந்து நம்ம வெயிட்டை தாங்குது. இதனால நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது இல்லை ரொம்ப நேரம் நிற்கும்போது, ரொம்ப நேரம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்களில் போகிற ரத்த ஓட்டம் வந்து பிளாக் ஆகுது. இப்போ நார்மல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு பைப்பு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க, அந்த பைப்பில் வந்து போகக்கூடிய ஃப்ளோ, அதாவது தண்ணி போகக்கூடியது வந்து நார்மலாக போகும். இதே அந்த பைப் வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது அப்படின்னா வந்து அந்த பைப்பில் வந்து தண்ணி போகும்போது அங்கங்கே தேங்கி தேங்கி இருக்கிறோம். இதே கான்செப்ட் தான் நம்ம பாடியிலே நடக்குது. நம்மளோட நர்வ்ஸ் நம்மளோட நரம்புகள் வந்து நேராக இருக்கும்போது நார்மலாக நம்ம அதில் உள்ள இரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கும். ஆனால் நம்ம நரம்புகள் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது, வளைஞ்சு இருக்குது, அந்த கண்டிஷனில் வந்து அங்கங்கே நம்ம இரத்தங்கள் வந்து தங்கி இருக்கும். இப்படி இந்த இரத்தங்கள் தங்கி இருந்து அந்த இரத்தங்களோட கலர் வந்து மாறுறனால ஒரு ப்ளூ கலராகவோ இல்லை ஒரு டார்க் கலராக மாறும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த வலி ஆரம்பிக்குது.
இதுதான் நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். இது யாருக்கு நிறைய வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் வரும். பார்த்த மோஸ்ட்லி ஆக்குபேஷன், நம்ம பண்ணுற தொழில் வந்து இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. கண்டக்டராக இருக்கும்போது, இல்லை வந்து டெய்லருக்கு நிறைய வரும், இல்லை வந்து ரொம்ப நேரம் நிற்கிற ஸ்டாஃப்ஸ், இந்த துணி கடைகளில் நிற்கிற ஸ்டாஃப்ஸ், நம்ம உடல் எவ்வளவு வெயிட் தாங்குமோ அதை விட எக்ஸஸாக வெயிட் எடுத்துக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்து அதிகமாக தாக்கப்படுது. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு ப்ராப்பர் கோச் இல்லாமல் நம்மளாக வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட பாடி கண்டிஷன் இது தான் அப்படின்னு சொல்லி நினச்சி, நம்மளாக வந்து எக்ஸஸ் பாடி வெயிட் எடுக்கிறது என்னால் எடுக்க முடியும், ஸோ நான் என்னால் பண்ணுறேன், எனக்கு இது இவ்வளோ சீக்கிரம் இந்த ரிசல்ட் வேணும், இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாக வந்து வெயிட்டு நம்மளுக்கே மீறி, நம்ம பாடி எவ்வளோ முடியுமோ அந்த தாண்டி நம்ம வந்து எக்ஸஸாக நம்ம பாடிக்கு அழுத்தம் கொடுக்கும்போது, அது ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த நோய்கள் வந்து சீக்கிரம் அவங்களுக்கு வருது. இப்போ அதோட அறிகுறிகள் என்ன, என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும், என்ன சிம்டம்ஸ் தெரியும் போது நம்ம டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கால்களில் நரம்புகள் வந்து கலர் வந்து மாறும். கொஞ்சமாக எப்போவுமே வந்து நரம்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த பச்சை நிற நரம்புகள் கொஞ்சமாக கலர் மாறும், ப்ளூ கலரில், நீல நிறத்தில் மாறும்போது, நீல நிறங்களில் மாறும்போது நம்ம வெரிகோஸ் வெயினோட ஃபஸ்ட்டு சிம்டம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்மளுக்கு பெயின் இருக்காது. எப்போ பெயின் வரும், எப்போ வலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தடிச்சு வரும் வெளியே, அந்த நம்ம ஸ்கின்னோட சர்ஃபேஸ்லேருந்து நரம்புகள் வெளியே தடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருள் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்களுக்கு கால் வலி தெரியும். ஸ்டார்டிங்கில் உள்ள கால், ஸ்டார்டிங்கில் ஒரு மைல்டு பெயின் இருக்கும்போது கூட நம்ம அதை வந்து நோட் பண்ண மாட்டோம். நம்ம அதை வந்து தாராளமாக இது ரொம்ப நிற்கிறனாலையோ, இல்லை நம்ம வேலை அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக அந்த நரம்புகளோட கலர் மாறும்போதே நீங்கள் வந்து உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த வெரிகோஸ் வெயினை பார்த்துட்டோம் அப்படின்னா தாராளமாக வந்து இதை க்யூர் பண்ணலாம். நம்ம அதை வளர விட்டோம் அப்படின்னா அது வெரிகோஸ் வெயின் வந்து வெரிகோஸ் அல்சரா மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து நம்மளை கேர் பண்ணிக்காமல், இதை பார்க்காம, இல்லை இதை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம், டாக்டரை பார்க்காமலே விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த நரம்புகள் வந்து, நரம்புகளில் ரத்தம் வந்து பூல் ஆகிட்டே இருக்கும். அதாவது தங்கிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணாக மாறும். அது வெடிக்கிற வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து அதை ஃபர்தராக நம்ம வந்து கம்ப்ளீட் க்யூர் கொடுக்கறதோ கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயந்தான். இந்த சமயத்தில் சர்ஜரி மட்டுமே தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே, முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம், கரெக்டான டைமில் டாக்டரை பார்த்துட்டோம், கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நரம்பு சுருள் நோய்க்கு என்னென்ன ரெமெடிஸ் நம்ம பண்ணலாம், என்ன வந்து வீட்டிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணலாம், வாழ்வியல் முறையில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வாழ்வியல், அதாவது டே டு டே லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 கிலோ நீங்கள் தூக்கணும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு எவ்வளோ முடியுமோ அதை தாண்டி வெயிட் தூக்காதுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு யோகா சொல்லி கொடுக்குறேன். நம்ம வந்து நரம்பு சுருள் நோய்க்காகவே இந்த யோகா வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய யோகா. இதை கண்டிப்பாக டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் பண்ணிட்டு இது பண்ணும்போது, இப்போ நரம்பு சுருள் நோய்க்கு ஒரு முக்கியமான வீட்டு மருத்துவம் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இதை கவனமாக வந்து கவனிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் இன்டெகிரேட்டட் மருத்துவமனையான சரன்ஸ் டெய்சி மருத்துவமனையின் புதிய துவக்கம், மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான பிரத்யேக யூடியூப் சேனல், சரன்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். இதில் குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், ஆரோக்கிய வாழ்வியல் வழிமுறைகள், பிரசவத்துக்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள், சுகப்பிரசவத்துக்கான யோகாசன பயிற்சிகள், பிரசவத்துக்கு பின் வயிறு குறைய பெஸ்ட் உடற்பயிற்சிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவு முறைகள், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை, குழந்தை வளர்ப்பில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து ரகசியங்களையும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரண்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். நோட்டிபிகேஷனை பெற உடனே பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள்.